கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று கூறப்போடுகிற தியானமானது சங்கீதம் 12 அதிகாரத்தில் இருந்து. சங்கீதம் 12 அதிகாரத்தில் 2 விதமான நாவுகளை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று மனுஷனுடைய நாவு. மனுஷனுடைய நாவு வந்து தீமைகளையே பேசிக்கொண்டு தீமையான காரியங்களையே சொல்லி கொண்டிருந்தால் அந்த காரியத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே தீமைகளே ஏற்படும். என்னென்னால் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களையே பேசினால் எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களே நடக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற தேவனுடைய நாவை கொண்ட ஒருவராக இருக்க வேண்டும். தேவனுடைய நாவை பற்றி 12 அதிகாரம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் குணமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தையினாலே பெரிய காரியங்களை மனுஷனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அதனால் நாங்கள் இந்த வருஷம் தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவிக்கிறவர்களாக, தேவனுடைய நாவை கொண்டவர்களாக, தேவனுடைய சொற்களை கொண்டவர்களாக ஜீவிக்க பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கிறது. அதனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவிக்கிற ஒரு ஜனமாக நாங்கள் இந்த வருடம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Thank you.